புதுச்சேரியில் தற்போது அரசியல் சீதோஷண நிலை வறட்சியாகவே இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தனது இருப்பை மக்களுக்கு நினைவூட்ட பகீரத பிரயத்தனம் செய்தபடி இருக்கின்றன. ஆளுங்கட்சியான காங்கிரஸ் ஊடகங்களில் தென்படுவதற்கு ஐடியா ஏதுமின்றி தவிக்கிறது. கவர்னர் கிரண்பேடியுடன் மோதல் போக்கை முதல்வர் நாராயணசாமி தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார். 2006 வருடம் மற்றும் 2011 வருடங்களில் முதல்வராயிருந்த ரங்கசாமி கல்யாணம் முதல் காதுகுத்து வரை புகுந்து புறப்பட்டார். மீதி நேரம் அப்பா பைத்தியம் சாமி கோயிலிலேயே குடியாகி கிடந்தார். அந்த ஆன்மீக ரங்கசாமி இன்று மாறவில்லை. அன்று ரங்கசாமியை கிண்டல் செய்த நாராயணசாமி இன்று ஆன்மீக பூனையாக கோயில் கோயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரங்கசாமி அணிந்த ஆன்மீக கவசம் தனக்கும் கை கொடுக்கும் என நம்புகிறார். கோயில் திருவிழா, கோலப்போட்டி, நலுங்கு சடங்கு, நட்சத்திர ஓட்டல் திறப்பு என்று பிஸியாக இருக்கிறார் முதல்வர் நாராயணசாமி. இவரது ஒவ்வொரு விசிட்டின் போதும் உண்மையான கட்சிக்காரர்களுக்கு மரியாதை இல்லை. மதுபான அதிபர்கள், கேபிள் டிவி மற்றும் மனை விற்பனையாளர்கள் மட்டுமே வட்டமிடுகின்றனர். காங்கிரஸ் பேனரில் காரியம் சாதிக்கிற ஓரிருவர் மட்டும் முதல்வருக்கு மிக நெருக்கமாக காட்டிக் கொள்கின்றனர். காங்கிரஸில் ஒட்டுமொத்த தொண்டர்களாலும் இவர்கள் அதிருப்தி நட்சத்திரங்களாக ஆகியுள்ளனர். இதே புள்ளிகள் கடந்த காலங்களில் ரங்கசாமிக்கு மிக மிக நெருக்கமாக காட்டிக்கொண்டார்கள். கட்சி அரசியல் செய்ய முதல்வர் நாராயணசாமி விருப்பமின்றிதான் காரைக்காலுக்கு வரவேண்டியுள்ளது. இப்படி ஊடகங்களில் தன்னை முன்னெடுத்துக் கொள்ள முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் ரங்கசாமி இருவரிடையே ரிலே ரேஸ் நடக்கிறது. காரைக்காலில் ஏற்கனவே திறக்கப்பட்ட ஓட்டலை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைக்க எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமியும் சளைக்கவில்லை. காரைக்காலில் அரசியல் செய்ய காரணம் தேடிய ரங்கசாமிக்கு தொண்டரடி பொடியாழ்வார்கள் காவிரி பிரச்சினை நினைவூட்டினார்கள். காவிரி விவகாரத்தில் மோடி அரசுக்கு ரங்கசாமி ஆதரவளித்து வருவது ஊருக்கே தெரியும். காரைக்காலில் அரசியல் செய்ய இதே காவிரி நதிநீர் விஷயத்தை கையில் எடுத்த ரங்கசாமி காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் தலைவர்களிடம் தனது வரவை தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இல்லை. கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்ட அதிருப்தியில் தொண்டர்கள் சேகரிப்பு பலன் தராது என்பதை அறிந்து கொண்ட ரங்கசாமி புதுச்சேரியிலிருந்து வாகனங்களில் தொண்டர்களை அழைத்து வந்தார். ரயிலடி பகுதியில் காவிரி நதிநீர் உரிமையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் அமர்ந்தார். கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே கோவிந்தராஜ் உள்ளூரில் இருந்தும் உண்ணாவிரத போராட்டத்தை தவிர்த்துவிட்டார். முன்னாள் அமைச்சர் பி ஆர் சிவாவும் போராட்டத்துக்கு வரவில்லை. காரைக்காலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பி ஆர் என் திருமுருகன், சந்திர பிரியங்கா சண்முகம் இருவரும் ரங்கசாமியுடன் உண்ணாவிரத பந்தலில் அமர்ந்திருந்தனர். இந்த இரு எம்எல்ஏக்களும் அவரவர் தொகுதிக்கு அரசு திட்டங்களை காங்கிரஸ் தயவுடன் தான் செய்தாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. இவர்களுக்கு ரங்கசாமியின் ஆதரவும் அனுசரணையும் கற்பனையாகவே நீடிக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் தற்போது ஆளுங்கட்சியாக இல்லை. கடந்த 2016 வருட சட்டமன்ற தேர்தலுக்கு பின் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களிடமிருந்து நாற்று செவில் ஏரியாவுக்கு போய்விட்டார். எனவே இந்த உண்ணாவிரதத்துக்கு எதிர்பார்த்தபடி தொண்டர்கள் ஆர்வத்துடன் வரவில்லை. இதனால் விரக்தி அடைந்த ரங்கசாமி புதுச்சேரியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தொண்டர்களுடன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மத்தியில் மோடி அரசுக்கு ஆதரவாக கைதூக்கி வருகிறார். ரங்கசாமியால் ராஜ்யசபா உறுப்பினருக்காக அதிமுகவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அவரது நண்பர் கோகுலகிருஷ்ணன் எம்பியும் சொந்த தொழிலை கவனித்துக் கொண்டு பாரதிய ஜனதா அரசுக்கு கவரி வீசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரசிலிருந்து பிரிந்து என்ஆர் காங்கிரஸ் தொடங்கி மீண்டும் முதல்வராகவும் ஆன ரங்கசாமி இப்போது எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் தனது கதாபாத்திரத்தை ரங்கசாமி உணரவில்லை. மோடியின் சீடராகவே நீடிக்கிறார். புதுச்சேரியில் ரங்கசாமியை பள்ளத்தில் தள்ளிவிட்டு முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தவர் நாராயணசாமி. இவரது அரசு நிர்வாகம் பரிதாபமாகவே இருக்கிறது. எது நடந்தாலும் முதல்வர் நாற்காலியை யாருக்கும் விட்டுத் தருவதில்லை என்பதில் முதல்வர் நாராயணசாமி மிக தெளிவாக இருக்கிறார். எதையாவது செய்து முதல்வர் நாற்காலியை கைப்பற்ற ரங்கசாமி துடித்துக் கொண்டிருக்கிறார். மக்களால் முதல்வர் பதவியை பெற்ற நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்ற ரங்கசாமி இருவரும் வரும் தேர்தலை குறிவைத்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை சந்திக்க இந்த இருவருக்கும் சரியான காரணம்தான் கிடைக்கவில்லை. காரைக்கால் காவிரி கடைமடை விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ரங்கசாமி யாரை எதிர்க்கிறார்? காரைக்காலுக்கு 7 TMC நீர் தராத தமிழக அரசையா, வேடிக்கை பார்க்கும் மோடி அரசையா? கடந்த காலங்களில் கூட்டாக துரோகம் இழுத்த
காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளையா? இந்த இமாலய சந்தேகம் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களை ஆலமரத்து பேயை போல பிடித்தாட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு பதில் சொல்லிவிட்டு பயணத்தை தொடர வேண்டிய விக்ரமாதித்தனாய் சிக்கி தவிக்கிறாய் ரங்கசாமி. வண்ண துளிகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாறிவிட்டு